ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் கிளியர் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன்ஷியன் இந்தியாவில் 5th சாப்டர் பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே ப்ரீவியஸ் சாப்டர் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரி, அதுக்கடுத்து ஹரப்பன் சிவிலைசேஷன், அதுக்கடுத்தது வேதிக் சிவிலைசேஷன், அதுக்கடுத்து மகாஜனபதாஸ். இந்த 4 சாப்டரும் ஏற்கனவே பார்த்தாச்சு. இந்த 4 சாப்டரோட வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், யாரும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மகதன் எம்பையரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்னைக்கு மகதன் எம்பையரில் பார்ட் 1 பார்க்க போகிறோம். இப்போ மகதன் எம்பையர் இதுதான் லாஸ்ட்டாக மகாஜனபதாஸில் மேஜர் பவர்ஃபுல் எம்பையராக எமர்ஜ் ஆனது மகதன் எம்பையர். இப்போ மகதன் எம்பையர் எமர்ஜ் ஆகும் முன்னாடி வேறு என்னென்ன எம்பையர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் மகாஜனபதாஸில் 16 மகாஜனபதாஸ் இருந்தது. இது எல்லாமே பேரலலாக எவால்வ் ஆன கிங்டம்ஸு. இதில் மெயினாக 5 மகாஜனபதாஸ் வந்து பவர்ஃபுல் மகாஜனபதாஸாக இருந்துச்சு. அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மகதா, கோசலா, அவந்தி, காசி, ஆர் வாஜி, ஆர் விருஜி அப்படிங்கிற கிங்டம். இந்த 5 கிங்டம் தான் பவர்ஃபுல் கிங்டமாக இருந்துச்சு. இதில் ஃபைனலாக பவர்ஃபுல் கிங்டமாக எமர்ஜ் ஆனது எது அப்படின்னு பார்த்தோம்னா, மகதா தான் ஃபைனலாக எமர்ஜ் ஆனது. மோஸ்ட் பவர்ஃபுல் கிங்டமாக எமர்ஜ் ஆனது மகதா மட்டும்தான். இது எதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கிய காரணம் மொதல் கிங்டமோட ரூலர்ஸ் தான் முக்கிய காரணம். அதுக்கடுத்து அது எந்த இடத்துல இருந்தது அப்படிங்கிற ஒரு ஜியாகிரபிக்கல் ஃபியூச்சர் இன்னொரு முக்கிய காரணம். இப்போ மகதாவோட கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிவ் ராஜா, அதாவது ராஜ்கிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ராஜ்கிர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டாக பாட்னா, இப்போ பாட்னா சிட்டிக்கு பக்கத்தில் தான், பீகாரில் தான் இருக்குது. இப்போ பாட்னாவும் அதுக்கடுத்த கேபிட்டலாக உருவானது தான், அதுவும் மகதாவோட கேபிட்டலில். மொதல் கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிவ் ராஜா ராஜ்கிர் அப்படிங்கிற இடம். இப்போ இந்த கிரிவ் ராஜா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரௌண்டட் பை 5 ஹில்ஸ், அதாவது 5 மலைகள் அந்த இடத்த சுற்றி இருக்கும். அப்போ இது ஒரு டிஃபென்ஸ் ஃபியூச்சர், அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபியூச்சர். இதை வச்சு தான் மகதா எம்பையர் பவர்ஃபுல் ஆகுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அதுக்கடுத்து அந்த சைடில் ரிவர், கங்கா ரிவர் இருக்குது, அதனால் ஃபெர்டைல் சாயில் இருக்கும், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், அதுவும் ஒரு காரணம். அதுக்கடுத்து இன்னொரு காரணம், முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அயன் ஓர் அதிகமாக அவங்களுக்கு கிடச்சிது, அதனால தான் மகதா எமர்ஜ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. இப்போ மெயினாக கிங்கு, அதுக்கடுத்தது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஜியாகிரபிக்கல் ஃபியூச்சர், அதுக்கடுத்தது தான் என்ன மெட்டீரியல்ஸ் அங்கே கிடைக்கிது, அயன் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஓர் அங்கே அதிகமாக கிடச்சிது, அதனால தான் அவங்க சக்ஸஸ் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்போ மகதாவோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜரசந்தா அவங்க தான் ஃபவுண்டர். இப்போ இவங்க யாரோட டிசெண்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிகத்ரதாவோட டிசெண்டன்ட். அப்போ இந்த ஃபவுண்டர், மகதன் எம்பையரோட ஃபவுண்டர் ஜரசந்தா அப்படிங்கிறவங்க தான். இப்போ இவங்க ரெண்டு பேர் பேருமே எதில் மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மகாபாரதால மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜரசந்தா, பிரிகத்ராதா ரெண்டு பேர் பேருமே மகாபாரதால மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கடுத்தது மொதல் நம்ம பார்க்க போகிற டைனஸ்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹரியங்கா டைனஸ்டி தான் நம்ம மொதல் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஹரியங்கா டைனஸ்டியில் சில கிங்ஸ் இருக்காங்க, அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கிங்ஸ் யாரு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கிங் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிம்பிசாரா தான் ஃபஸ்ட்டு கிங். அதுக்கடுத்தது அஜாதசத்ரு, அதுக்கடுத்தது உதயின். இந்த 3 கிங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கிங்ஸ். அதுக்கடுத்து லாஸ்ட் கிங், ஹரியங்கா டைனஸ்டியோட லாஸ்ட் கிங் நாகதசகா அப்படிங்கிறவங்க தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கிங் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிம்பிசாராவை பற்றி தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பிம்பிசாராவை பார்க்கும்போது எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் அவங்க ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 558லேருந்து 491, இந்த பிஃபோர் காமன் ஆரா, அந்த பீரியட் வரைக்குமே அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க யாரோட சன் அப்படின்னு பார்த்தோம்னா, பட்டியா அப்படிங்கிறவங்களோட சன் தான். எந்த ரீஜியனை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மகதா அப்படிங்கிற ரீஜியன் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்க கரண்ட்டாக இருக்க பீகார் இந்த ரீஜியன் தான் பிம்பிசாரா ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க வந்து பேட்டர்னைஸ்டு போத் புத்தா அண்ட் மகாவீரா, ரெண்டு பேரையுமே பேட்டர்னைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் கிடையாது, ரெண்டு பேரையுமே பேட்டர்னைஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிவ் ராஜா. இப்போ கரண்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜ்கிர் அப்படிங்கிற பிளேஸை தான் அவங்க கேபிட்டலாக வச்சுருந்தாங்க. இப்போ கிரிவ் ராஜாவோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரௌண்டட் பை 5 ஹில்ஸ். அதுக்கடுத்து இவங்க ஃபஸ்ட்டு கிங், லார்ஜ் ஸ்டாண்டிங் ஆர்மி வச்சுருந்த ஃபஸ்ட்டு கிங் வந்து பிம்பிசாரா தான். ஃபஸ்ட்டு கிங் ஹவ் ஸ்டாண்டிங் ஆர்மி. அதுக்கடுத்து இவங்களோட பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்பான்ஷன் தான் இவங்களோட பாலிசியாக இருந்துச்சு. அதுக்கு நிறையா ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமான ஒன்று தான் மேட்ரிமோனியல் அலைன்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி. இப்போ மேட்ரிமோனியல் அலைன்ஸ் மூலயமா பக்கத்தில் உள்ள கிங்டம் எல்லாமே தன்னோட இணைச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அதில் மெயினாக 3 முக்கியமான கிங்டமை இணைச்சாங்க. அதில் ஒன்று வந்து கோசலா. இப்போ கோசலா கிட்ட காசி அப்படிங்கிற ஒரு கிங்டமும் இருந்துச்சு. அந்த காசியை அந்த மேட்ரிமோனியல் அலைன்ஸ் மூலமாக தன்னோட இணைச்சிக்கிட்டாங்க. இப்போ கோசல தேவியை
கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோசலா கிங்கோட டாட்டர் ப்ளஸ் பிரசனஜித் அப்படிங்கிறவங்களோட சிஸ்டர். இப்போ இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால டவுரியா காசியை வாங்கிக்கிட்டாங்க. அதுதான் லார்ஜஸ்ட். இப்போ காசி அப்படிங்கும்போது பனாரஸ் ரீஜியன் தான் காசி, வாரணாசி ரீஜியன் தான் காசி. இப்போ இந்த வாரணாசி ரீஜியன் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரிலீஜியஸ், அதாவது ஹிந்துசமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸ். அதனால் வருவாய் அதிகமாக வரும், அதை தன்னோட இணைச்சிக்கிட்டாங்க இந்த மேட்ரிமோனியல் அலையன்ஸ் மூலியமாக. இப்போ யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோசல தேவி, கோசலன் கிங்கோட டாட்டர் ப்ளஸ் சிஸ்டர் ஆஃப் பிரசனஜித், பிரசனஜித் அப்படிங்கிறவங்களோட சிஸ்டர். அதுக்கடுத்த மேட்ரிமோனியல் அலையன்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தோம்னா லிச்சாவி, லிச்சாவி சீஃபோட டாட்டர். லிச்சாவி சீஃப் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சேத்தகா அப்படிங்கிறவங்க தான் லிச்சாவி சீஃப். அவங்க கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வைஷாலி தான் அவங்களோட கேபிட்டல். அவங்களோட டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க பேர் செலனா அப்படிங்கிறவங்க. அதுக்கடுத்தது மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதுரா அப்படிங்கிற பிளேஸ் பஞ்சாப் ரீஜியனில் இருக்குது. அவங்களோட டாக்டரையும் அந்த கிங்கோட டாக்டரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹேமா அப்படிங்கிறவங்க தான். இப்போ இந்த மூணு மேட்ரிமோனியல் அலையன்ஸ் மூலயமா கொஞ்சம் ரீஜியனை தன்னோட இணைச்சிக்கிட்டாங்க. இப்போ அதுக்கடுத்தது மேஜராக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட மேஜர் பாலிசி கான்கோஸ்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன் தான் மேஜர் பாலிசி. அந்த எக்ஸ்பான்ஷனில் ஒன்று தான் மேட்ரிமோனியல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது என்ன, வார் மூலியமாக தன்னோட இணைச்சிக்கிட்டு வந்தாங்க. அதில் முக்கியமானது அங்கா அப்படிங்கிறது தான். நோட்டபிள் கான்கோஸ்ட் வந்து பிம்பிசாரா வார் மூலியமாக தன்னோட இணைச்சிக்கிட்டதில் முக்கியமான பிளேஸ் அங்கா. ஏன் அந்த அங்கா முக்கியமான பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த அங்கா ரீஜியன் தான் வெஸ்ட் பெங்கால் ரீஜியன். இப்போ இந்த வெஸ்ட் பெங்கால் ரீஜியன் எங்கே ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சைனா அந்த ரீஜியன் எல்லாமே ட்ரேட் ரிலேஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அதனால் தன்னோட இணைச்சதுனால இன்னும் மகதாவுக்கு பவர்ஃபுல்லான கிங்டம் கிடைக்க ஆரம்பிச்சிது. ஏன் அப்படின்னா இந்த ட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால எக்கனாமி அதிக எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிது அதிகமாக. அதனால் நிறையா ப்ரொடக்ஷன் அதிகமாக ஆரம்பிச்சிது. அதனால் கான்கோஸ்ட்டு ஈஸியாக டெரிட்டரியை ஈஸியாக எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கடுத்து இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஃபெக்டிவ் அண்ட் எக்ஸலன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வச்சுருந்தாங்க. எதை மூலியமாக அப்படின்னு பார்த்தோம்னா டிவிஷன், நிறைய டிவிஷனாக பிரிச்சுருந்தாங்க. எக்ஸிக்யூட்டிவ் தனியாக, ஜுடிஷியரி தனியாக, மிலிட்டரி தனியாக, இந்த மாதிரி நிறையா டிவிஷன்ஸாக பிரிச்சுருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவந்தியோட நிறைய தடவை வார் வந்துக்கிட்டே இருக்கும், நிறையா ரைவல்ஸ் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும் அவந்தி அப்படிங்கிற கிங்டமோட. இதுவும் மகாஜனபதாஸில் ஒரு கிங்டம் தான். இப்போ அடுத்த கிங் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அஜாதசத்ரு அப்படிங்கிற கிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இவங்க வந்து எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 492லேருந்து 460 பிஃபோர் காமன் ஆரா வரைக்குமே இவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க யாரோட சன் அப்படின்னு பார்த்தோம்னா பிம்பிசாரா அண்ட் செலனா, இவங்க ரெண்டு பேரோட சன் தான் அஜாதசத்ரு அப்படிங்கிறவங்க. இவங்க தன்னோட ஃபாதரை கொன்னுட்டு ரூலராக மாறியிருப்பாங்க. கில்ட் ஹிஸ் ஃபாதர் அண்ட் பிகம் த ரூலர். அதுக்கடுத்து எம்பராசிட் புத்திசம், புத்திசமாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. புத்திசம் ஃபாலோ பண்ணதுனால இவங்க தான் ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சிலை ராஜ்கிர் அப்படிங்கிற பிளேஸில் கூட்டியிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சிலை யார் கூட்டினது அப்படின்னு பார்த்தோம்னா அஜாதசத்ரு தான். இப்போ இவங்களோட பாலிசியும் கான்கோஸ்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சிலை கூட்டினதும் அஜாதசத்ரு தான். இவங்களோட பாலிசியும் அதே பாலிசி தான், கான்கோஸ்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன். இந்த பாலிசி தான் அவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக வார் மூலியமாக தான் நிறைய டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு தன்னோட இணைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இதில் மெயினாக மேஜர் கான்கோஸ்ட் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து மல்லா அப்படிங்கிற கிங்டமை தன்னோட இணைச்சிக்கிட்டாங்க. அதுக்கடுத்து கோசலா, ஏற்கனவே கோசலாவில் உள்ள ஒரு காசி ஒரு பார்ட்டை வந்து தன்னோட இணைச்சிக்கிட்டாங்க பிம்பிசாரா. அதுக்கு அடுத்தது தன் மொத்த கோசலா கிங்டமையும் தன்னோட இணைச்சிக்கிட்டாங்க. அதில் மேஜராக இதுலேயும் ஒரு மேட்ரிமோனியல் அலைன்ஸ் அது மூலியமாக தான் தன்னோட இணைச்சிக்கிட்டாங்க. அது அஜாதசத்ரு பிரசன்னஜித் அப்படிங்கிற கிங்கோட டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. அதனால் கோசலா கிங்டமையும் தன்னோட இணைச்சிக்கிடுவாங்க. அதுக்கடுத்து வைஷாலி, வைஷாலியையும் தன்னோட இணைச்சிக்கிடுவாங்க. இது வார் மூலியமாக தான் இணைச்சிக்கிடுவாங்க வைஷாலி அப்படிங்கிற பிளேஸை. அதுக்கடுத்தது அவந்தி, அவந்தியோட இங்கேயும் ரைவல்ஸ் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். அவந்தியில் ஒரு சின்ன ரீஜியனாக தன்னோட இணைச்சிக்கிடுவாங்க. அதுக்கடுத்து கௌஷம்பி அப்படிங்கிற பிளேஸையும் தன்னோட இணைச்சிக்கிடுவாங்க வார் மூலியம். அதுக்கடுத்து ஃபோர்டிஃபிகேஷன், ஃபஸ்ட் டைமாக இது வரைக்கும் ஃபோர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற கான்செப்டே இருக்காது. இதுக்கடுத்து அஜாதசத்ருவுக்கு அப்புறம் தான் ஃபோர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வரும். அப்போ ராஜ்கிரரை ஃபோர்டிஃபை பண்ணி ஒரு 45 டவுனாக வச்சுருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஜாதசத்ரு இந்த எந்த போர்லையுமே தோத்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரியும் இருக்குது. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் கிங் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உதயின் அப்படிங்கிற கிங் தான்.
இதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் திங் இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சன் ஆஃப் அஜாதசத்ரு. அஜாதசத்ருவோட சன் தான் இந்த உதயன் அப்படிங்கிறவங்க. எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 462 444 பிஃபோர் காமன் ஆரா வரைக்குமே இந்த உதயன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க தான் ஃபஸ்ட் டைமாக கேபிட்டலாக ஷிஃப்ட் பண்ணுறாங்க ராஜ்கிர் அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து பாட்லிபுத்ரா, அதாவது இப்போ கரண்ட்டாக இருக்க பாட்னா அப்படிங்கிற பிளேஸுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது ஹரியங்கா ரூலர்லேயே ஒரு மேஜர் ரூலர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உதயன். அதுக்கடுத்து வர்ற ரூலர்ஸ் எல்லாமே வீக் ரூலர்ஸாக தான் இருந்தாங்க. இதுக்கடுத்து மூணு ரூலர்ஸ் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரூலர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அனிருதா, மண்டா அப்படிங்கிற ரூலர். அதுக்கடுத்து நாகதசகா அப்படிங்கிற ரூலர். இதுக்கடுத்து உதயன் கில்டு பை பலகா கிங் ஆஃப் அவந்தி. அவந்தியோட கிங் வந்து உதயனை கொண்டுடுறாங்க. அதுக்கடுத்தது தான் வீக் ரூலர்ஸாக மாற ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வர ரூலர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அனிருதா, மந்தா, அதுக்கடுத்தது நாக தசகா அப்படிங்கிற ரூலர். இதுக்கடுத்தது சிசுநாகா டைனஸ்டியை அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ சிசுநாகா டைனஸ்டியில் ரெண்டே ரெண்டு கிங் தான். ஒன்று வந்து சிசுநாகா அப்படிங்கிற கிங்கு, அதுக்கடுத்து காலாசோகா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிசுநாகா அப்படிங்கிற கிங்கு, அதுக்கடுத்தது காலாசோகா. அந்த ரெண்டே ரெண்டு கிங் இம்பார்ட்டன்ட் கிங் மட்டும்தான். இப்போ இவங்களோட பீரியட் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 412 344 பிஃபோர் காமன் ஆரா வரைக்குமே இந்த சிசுநாகா டைனஸ்டி இருந்திருக்கும். ரெண்டே ரெண்டு கிங் தான். ஃபஸ்ட்டு கிங் யார் அப்படின்னா சிசுநாகா, ரெண்டாவது கிங் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காலாசோகா அப்படிங்கிற கிங். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிசுநாகா டைனஸ்டியில் ஃபஸ்ட்டு கிங்கு சிசுநாகாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஹிஷுநாகா அப்படிங்கிற கிங்கை எதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். இதில் எதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கன் குரானிக்கில் இந்த ஹிஷுநாகாவை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எதை வச்சு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாகதசகா அப்படிங்கிற லாஸ்ட் ஹரியங்கா டைனஸ்டியோட கிங்கை வந்து ஹிஷுநாகா அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர் கொண்டுட்டாங்க. அந்த மினிஸ்டர்லேருந்து மறுபடி கிங்காக ப்ரொமோட் ஆகியிருக்காங்க இந்த ஹிஷுநாகா அப்படிங்கிற கிங்கு. அப்போது நாகதசகா கில்டு பை ஹிஸ் ஓன் மினிஸ்டர். இப்போ அவங்களோட மினிஸ்டரே கொண்டுட்டாங்க. அதுக்கு அடுத்தது தான் சிசுநாகா வந்து கிங்காக மாறுறாங்க. இப்போ சிசுநாகா கிங்காக மாறு முன்னகிட்டு என்ன என்ன மினிஸ்டராக எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காசி அப்படிங்கிற கிங்டமில் வைஸ்ராயாக இருந்தாங்க. அதுக்கடுத்து மினிஸ்டராக மாறினாங்க. அதுக்கடுத்து தான் நாகதசகா அப்படிங்கிற கிங்கை வந்து கொண்டுட்டு தன்னை கிங்காக மாற்றிக்கிட்டாங்க. இப்போ இதுக்கடுத்தும் ஒரு முக்கியமான கான்கோஸ்ட் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவந்தியை தன்னோட இணைச்சிக்கிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கிங் டு கேப்சர் ஹோல் அவந்தி அப்படின்னா சிசுநாகா மட்டும்தான் த ஹோல் அவந்தியை தன்னோட இணைச்சிக்கிட்டாங்க. அதுக்கடுத்தது மேஜராக இவங்க வந்து தன்னோட கேபிட்டலாக ஷிஃப்ட் பண்ணாங்க. எங்கேருந்து எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டலிபுத்ராலேருந்து வைஷாலி அப்படிங்கிற பிளேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே எங்கே உதயன் ஷிஃப்ட் பண்ணாருங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரிவ்ராஜா அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து பாட்டலிபுத்ரா அப்படிங்கிற பிளேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ சிசுநாகா வந்து அது பாட்டலிபுத்ராலேருந்து வைஷாலி அப்படிங்கிற பிளேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சிசுநாகா டைனஸ்டியில் அடுத்த கிங் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காலாசோகா அப்படிங்கிற கிங்கு. இப்போ இந்த காலாசோகா யார் அப்படின்னு பார்த்தோம்னா சன் ஆஃப் சிசுநாகா. சிசுநாகாவோட சன் தான் இந்த காலாசோகா. இப்போ இவங்களோட கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டலிபுத்ரா. இவங்க மறுபடியும் கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. வைஷாலியிலேருந்து பாட்டலிபுத்ராவுக்கு கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க காலாசோகா அப்படிங்கிற கிங்கு. இவங்க தான் செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சிலை கூட்டியிருப்பாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா வைஷாலியில் செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சிலை கூட்டியிருப்பாங்க. இதில் மெயினாக எந்த பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 383 பிஃபோர் காமன் ஆரா. 383 பிஃபோர் காமன் ஆரால தான் இந்த செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் நடந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில் எந்த பீரியடில் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 483 நடந்திருக்கும். 100 இயர்ஸ் கழித்து காலோஷகா வந்து அடுத்த புத்திஸ்ட் கவுன்சிலை கூட்டியிருப்பாங்க. இப்போ இதில் மெயினாக இவங்க எங்கே இறந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எங்களோட பேலஸ் ரெவல்யூஷனில் இறந்துருவாங்க காலோஷகா. இதுக்கு அடுத்து வர்றது தான் நந்தா டைனஸ்டி வரும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நந்தா டைனஸ்டியை பார்க்க போகிறோம். இப்போ நந்தா டைனஸ்டியிலையும் ரெண்டே ரெண்டு கிங் தான். ஒன்று வந்து மகாபத்மானந்தா, ரெண்டாவது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தனானந்தா. இந்த ரெண்டே ரெண்டு இம்பார்ட்டன்ட் கிங் தான். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு நான் சத்ரியா டைனஸ்டி அந்த பீரியடில், அதாவது பிஃபோர் காமனரா பீரியடில் ஃபஸ்ட்டு நான் சத்ரியா டைனஸ்டி எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைனஸ்டி தான் ஃபஸ்ட்டு நான் சத்ரியா டைனஸ்டி. எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 344 323 பிஃபோர் காமன் ஆரா வரைக்குமே இந்த நந்தா டைனஸ்டி. இவங்களுக்கு அடுத்து தான் மௌரிய சமாஜா. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு கிங் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாபத்மானந்தா, அவங்கள தான் பார்க்க போகிறோம். இவங்க யாரோட சன் அப்படிங்கிறது கிளியராக எதுலேயுமே மென்ஷன் பண்ணல. இவங்க வந்து சத்ரியா டைனஸ்டியா இல்லாட்டி நான் சத்ரியாவா அப்படிங்கிறதும் கிளியராக மென்ஷன் பண்ணல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம கிடைச்ச சில டெக்ஸ்ட்டை வச்சு தான் நம்ம சொல்கிறோம்.
இப்போ இதில் மெயினாக என்ன டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்ஜின் எங்கே அப்படிங்கிறது கிளியராக நமக்கு எங்கன்னு சொல்லலை. சில புராணங்களில் இவங்க வந்து சன் ஆஃப் கால அசோகா அண்ட் சூத்ரா உமன். சன் கால அசோகா அப்படிங்கிற கிங்குக்கும் சூத்ரா உமனுக்கும் பிறந்த மகன் தான் மகாபத்மானந்தா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு புராணாஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜெயின் டெக்ஸ்ட்டில் இவங்களை வந்து சன் ஆஃப் பார்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சில கிரீக் டெக்ஸ்ட்லேயும் சன் ஆஃப் பார்பர் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே இவங்க வந்து ஒரு நான் சத்ரியாவை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுலேயுமே சத்ரியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. அதனால தான் ஃபஸ்ட்டு நான் சத்ரியா டைனஸ்டி வந்து நந்தா டைனஸ்டி அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் எம்பரர். இது வரைக்குமே ஒரு சின்ன சின்ன ரீஜியனாக தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் மகாபத்மானந்தா தான் மொத்த டைனஸ்டியும், அதாவது 16 மகாஜனபதாஸையுமே சேர்த்து ஒரே கிங்டமாக மாற்றினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மகாபத்மானந்தா அப்படிங்கிற கிங்கு தான். இப்போ இவங்களுக்கு அடுத்து தான் சந்திரகுப்த மௌரியா, அசோகா இவங்க எல்லாருமே எக்ஸ்பான் ரொம்ப பெருசாக ஆரம்பித்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பான்ஷன், ஒரு மேஜர் எக்ஸ்பான்ஷன் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மகாபத்மானந்தா பீரியடில் தான் நடந்திருக்கும். மொத்த எல்லா டைனஸ்டியுமே தன்னோட இணைச்சிருப்பாங்க. எல்லா கிங்டம்ஸையுமே, ஒரு 16 மகாஜனபதாஸ் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே தன்னோட இணைச்சிருப்பாங்க அந்த மகாபத்மானந்தா. இப்போ இவங்களோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்வ சத்ரியன் டாக்கா அப்படிங்கிறதான் இவங்களோட டைட்டில். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்ட்ராயர் ஆஃப் ஆல் சத்ரியாஸ். சத்ரியாஸ் எல்லாத்தையுமே கொன்று தன்னோட பக்கத்தில் உள்ள கிங்டம் பூரா தன்னோட இணைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சர்வ சத்ரியங்க சத்ரியன் டாக்கா அப்படிங்கிறது டெஸ்ட்ராயர் ஆஃப் ஆல் சத்ரியாஸ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுதான் இவங்களோட டைட்டிலாகவும் இருந்துச்சு. அதுக்கடுத்து கான்கோர்ட் மெனி கிங்டம்ஸ், அதாவது எல்லா கிங்டம்ஸையும் கான்கோர் பண்ணாங்க. இதில் மேஜர் கான்கோஸ்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா கலிங்காவும் கோசலா அந்த ரெண்டு கிங்டம் தான். இப்போ கலிங்காவை ஃபஸ்ட்டு தன்னோட இணைச்சிக்கிட்டது யார் அப்படின்னாலும் மகாபத்மானந்தா அப்படிங்கிற கிங்கு தான். இதுக்கு அடுத்தது அசோகா தான் அதுக்கடுத்த கான்கோஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது கலிங்கா ரீஜியன், கலிங்கா அப்படின்னா இப்போ இருக்க ஒடிஷா ரீஜியன் தான் கலிங்காவாக இருந்துச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நந்தா டைனஸ்டியில் தனானந்தா அப்படிங்கிற கிங்கு. இப்போ இதில் நவநந்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நவநந்தாஸில் ஃபஸ்ட்டு வர்றது மகாபத்மானந்தா ப்ளஸ் ஹிஸ் 8 சன்ஸ், அதாவது அவங்களோட 8 சன்ஸும் ப்ளஸ் மகாபத்மானந்தா ரெண்டையும் சேர்த்து நவநந்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 8 சன்ஸில் ஒரு இம்பார்ட்டன் சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தனானந்தா அப்படிங்கிறவங்க தான். இவங்க தான் லாஸ்ட் ரூலர் ஆஃப் நந்தா டைனஸ்டி. இப்போ இவங்களோட 8 சன்ஸில் ஒரு சன் தான் இந்த தனானந்தா அப்படிங்கிறவங்க. இப்போ இவங்க பீரியடில் ஒரு மேஜர் கான்கோஸ்ட் நடந்துச்சு எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் அலெக்சாண்டர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அலெக்சாண்டர் இன்வேஷன் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் நடக்குது. இங்கே தனானந்தா இருப்பாங்க கங்கா வேலி ரீஜியனில். அப்போ அது நடக்கிறது இண்டஸ் வேலி ரீஜியன், இங்கே நந்தாஸ் இருக்கிறது கங்கா வேலி ரீஜியன். இப்போ அலெக்சாண்டர் எது வரைக்கும் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இண்டஸ் வேலி ரீஜியன் தான். அதுக்கு உள்ள வர முடியலை, வரவும் இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க ஆர்மியில் ரிவோல்ட்ஸ் நடந்துச்சு, அதனால் திரும்பி போயிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரீஜியனாக கேப்சர் பண்ணி கேப்சர் பண்ணி இங்கே இந்தியா வந்து சேர்றதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் ரிவோல்ட் நிறைய நடக்க ஆரம்பிச்சுது, அதனால் அவங்க திரும்பி போயிட்டாங்க. இங்கே நந்தா வந்திருந்தாலும் அவங்களால தோக்கடிச்சிருக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நந்தாட்ட அந்த டைம் இருந்தால் ஆர்மி ஸ்ட்ரென்த் அப்படி. இப்போ ஃபஸ்ட்டு ஆர்மி ஸ்ட்ரென்த்தில் மெயினாக பார்க்க போகிறது இன்ஃபேண்ட்ரி, கேவல்ரி, எலிஃபேண்ட்ஸ், அதுக்கடுத்து சேரியாட்ஸ், இந்த மாதிரி 4 விதமாக பிரித்து வச்சுருந்தாங்க. அப்போ 4 விதத்தில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இன்ஃபேண்ட்ரி, இன்ஃபேண்ட்ரி வந்து 2 லேக்ஸ் கிட்ட வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கேவல்ரி வந்து 60,000 வச்சுருந்தாங்க. எலிஃபேண்ட்ஸ் வந்து 3,000 வச்சுருந்தாங்க. சேரியாட்ஸ் வந்து 2,000 வச்சுருந்தாங்க. இப்போ இவ்வளோ ஆர்மி வச்சுருந்தாங்க தனானந்தா அப்படிங்கிற கிங்கு. இப்போ இதே இது அலெக்சாண்டர் சைடு பார்த்தோம்னா இவங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் ஆர்மி வச்சுருந்தாங்க. ஏன்னா வர்ற வழியிலே நிறையா போர் நடந்திருக்கும், அதனால் ஆர்மியிலே நிறைய பேர் இறந்துருப்பாங்க. மறுபடியும் அவங்களால அங்கே போயிட்டு இங்கே வர முடியாது அப்படிங்கிறதுனாலையும், அதுக்கடுத்து போகிற வழியிலே இறந்துடுறாங்க. அலெக்சாண்டர் போகிற வழியில இறந்துடுறதுனால அதோட அந்த இன்வேஷன் முடிஞ்சிடும், அலெக்சாண்டர் இன்வேஷன் முடிஞ்சிடும். இதுக்கடுத்து அவங்களோட ஜென்ரல்ஸ் தான் இன்வைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே சந்திரகுப்த மௌரியா தடுத்துருவாங்க. இப்போ இதில் மெயினாக இவங்களோட ஆர்மி ஸ்ட்ரென்த்தை பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அலெக்சாண்டர் ஆர்மி ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ளஸ் அவங்க ஆர்மிக்குள்ளேயே ரிவோல்ட் நடக்க ஆரம்பிச்சிது. ஏன்னா அவங்க கிளம்பி இவ்வளோ தூரம் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மறுபடியும் ஃபர்தராக இன்வைட் பண்ணவும் முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அலெக்சாண்டர் வந்து திரும்ப போயிடுறாங்க. திரும்ப போகிற வழியில இறந்துடுறாங்க. அதனால தான் அலெக்சாண்டர் இன்வேஷன் இந்த கங்கா வேலி ரீஜியனில் நடந்திருக்காது, இண்டஸ் ரீஜியனோட முடிஞ்சிருக்கும். இப்போ இதில் ஆன்டி சத்ரியா பாலிசி, அவங்க ஃபாலோ பண்ண பாலிசி. இப்போ இது வரைக்குமே பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்கோஸ்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன். அதே கான்கோஸ்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷனையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, ப்ளஸ் ஆன்டி சத்ரியா பாலிசியையும்
ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் இவங்களை ஓவர் த்ரோன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரகுப்த மௌரியா வித் சாணக்கியா. சாணக்கியா அப்படிங்கிற டீச்சரோட சந்திரகுப்த மௌரியா வந்து தனநந்தாவை கொண்டுட்டு அந்த ரீஜியனில் மௌரியன் டைனஸ்டியை ஃபவுண்ட் பண்ணுவார். அப்போ ஃபவுண்டர் ஆஃப் மௌரியன் டைனஸ்டி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரகுப்த மௌரியா வித் சாணக்கியா அப்படிங்கிறது தான். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்லைடில் கொடுத்துருக்க லிங்க் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.